குடிச்சாங்க. தண்ணி குடிச்சு லோட்டரி அது இதுன்னு வந்தது. அது மாணவர்கள் ஆடி இதெல்லாம் கெடுதல் வருதுன்னு இப்ப கண்டுபிடிச்சதுனால மறுபடியும் மனத்தேக்கம் போக்கம் போ ஜனங்க. அதனால இப்ப நம்ம மண்ணு போட்டுக்கிறது மரச்சேக்கில் போகும். மரச்சேக்குக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. வேற ஒண்ணுங்க மண்டேக்கன்னா அது எடுத்ததுனால கூடாவாக ப்ராசஸ் பண்றதுனால அந்த தரம் கெடாம அது சத்து கெடாம நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு எதுவும் உள்ள அவ்வளவு. அது வந்து 20 நிமிஷத்துல 15 கிலோ ஆடி கொடுத்துரும். இது 45 நிமிஷத்துல ஆகும். சில 15 கிலோ நாங்கள் போடுறோம். 45 நிமிஷம் ஆகும். உள்ளாக்கு நிமிஷம் வந்து நமக்கு முடியும். விவசாயி வந்து இப்போ ஆடிக்கு போகலாம். அவங்க வந்து எடுத்துனாங்க போலீஸும் ஆடிக்கு கொடுக்கணும். நாங்கள் எங்கே அண்ணியும் ஆடி நாங்கள் சேர்த்தும் பண்ணுவோம். நாங்களும் விவசாயிகிட்ட பயிராக வாங்குறோம் இல்லைங்களா. அதை வாங்கி நாங்கள் ஸ்டாக் பண்ணி ஆடி எண்ணெயாக மாற்றி வெளியில் இங்கே இருக்கிற டீட்டெயில் இங்கேயும் பார்த்து வாங்கி போகிறாங்க. சரியா டவுன் இருக்கிறவங்களாமும் வராங்க. சில்லறையாகவும் கொடுக்குறோம். நாங்கள் எங்கள் இதில் ஆயிலாக பேக் பண்ணி பாட்டிலையும் வாங்கிட்டு தண்ணி பேக் பண்ணி வெளியிலையும் அனுப்புவோம். 200 ரூபாய்க்கு 1 லிட்டர் லூஸில் நாங்கள் கொடுக்குறோம். விவசாயி பண்ணாக்கு நாங்களே ஆடி விற்கிறதுனால எங்ககிட்ட நிறைய இருக்கும். அவங்களே எடுத்துட்டு இங்க மேக்சிமம் விவசாயினா வராங்க. ஆனால் அவங்க யாராவது மாடு இல்லாம இருப்பாங்க. மாடு இல்லாத விவசாயிகளே இப்ப இல்ல. யாருமே எங்ககிட்ட நீ புண்ணாக்கு எடுத்துக்கணும் இதுவரைக்கும் சொல்றவங்க யாரும் இல்ல. அதனால வந்து எனக்கு என் புண்ணாக்கு பத்தாது உங்க புண்ணாக்கு கொடுங்கன்னு வாங்கி போறவங்க தான் எங்களால எங்களுக்கு அந்த இது ஒண்ணும் எங்களுக்கு வரல. நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க. புண்ணாக்கு 55 ரூபாய்க்கு கொடுக்குறோம். எண்ணெய் 200 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அது இல்லாம அதுல என்ன பண்றது மரச்சேக்குன்றதுனால அதையும் ஒரு 15 நாளுக்கு அப்புறம் எடுத்து வெளியில எண்ணெயே வராம நின்றுடும். வேற